நீதிமன்ற அனுமதி பெற்றி ஜனநாயக வழியில் போராடி வரும் சாம்சங் தொழிலாளர்களை காவல்துறை கைது செய்திருப்பது இந்த அரசு தொழிலாளர்கள் தோழர்களுக்கு எப்படி பக்கபலமாக இருப்பார்கள் என்பதை இந்த நாடு புரிந்து கொண்டிருக்கிறது என சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு நேரில் ஆதரவு அளித்த பின்பு செய்தியாளர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் பேட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், இன்றைய சட்டமன்றத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியுடைய உத்தரவின்படி இன்றைய தினம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் இயங்கக்கூடிய சாம்சங் தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில் இந்த தொழிலாளர் தோழர்களை நேரடியாக சந்தித்து இன்றைக்கு அவங்கள் ஜனநாயக முறைப்படி அவர்கள் போராடக்கூடிய அந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில் முன்னாள் அமைச்சர்களாகிய நானும் மரியாதைக்குரிய அண்ணன் வி சோமசுந்தரம், அதே போன்று வி வி ரமணா அவர்களும், அதே போன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமந்தன் பழனி அவர்களையும் எனது பொதுச்செயலாளர்களை நேரடியாக அனுப்பி வைத்து இன்றைக்கு ஜனநாயக முறையில் போராடி வருகின்ற இந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னங்க தொழிற்சங்க சார்பா இது மாதிரி இவங்களுக்கு ஆதரவா எதனா போராட்டங்கள் நடத்துறதுக்கு இருக்குமா? முதலாவதாக நாங்கள் அவங்களுக்கு இங்க வந்து அவங்க நியாயமான கோரிக்கைகளுக்கு இன்னைக்கு எங்களது தலைவர் அவர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு அவங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காக நான் வந்துக்கிறோம். இனிமேல் பட்டு நாம் இன்றைய ஆட்சியாளருடைய நிலைமைகள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். உங்களை போன்ற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு ஜனநாயக அடிப்படையில் அவருடைய நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வருகின்றார்கள். அவர்கள் இன்றைக்கு வழக்காடு மன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு சென்று இந்த போராட்டம் எங்களுக்கு நியாயமான எங்கள் போராட்டத்திற்கு நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்று அனுமதி பெற்று வந்து இங்கு போராடி வருகின்றார்கள். அவர்களையும் இன்றைக்கு கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் நீங்களே சொல்றீங்க நடந்து இருக்கிறது. ஆக இந்த அரசு இப்படிப்பட்ட தொழிலாளர் தோழர்களுக்கு எப்படி அவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் என்பதை இந்த நாடு புரிந்து கொண்டிருக்கிறது.